ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. இது சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான நியூஸாக இருக்கலாம், அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சேடான நியூஸாக இருக்கலாம். எனிவே, இந்த COVID-19 சுச்சுவேஷனில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் வந்துட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கிடையாது. ஸோ இந்த அப்ரோச், இந்த டெசிஷனை வந்துட்டு நம்ம ரொம்ப பாசிட்டிவாகவே வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ மார்க்ஸ் வந்துட்டு எப்படி அலோகேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ 12th கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வாட் நெக்ஸ்ட் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு ஓவர் வியூ வந்துட்டு இந்த செஷனில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு டாப் டு எண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஒரு ரைட்டான டெசிஷன்லேருந்து எடுக்க முடியும். ஆர் யூ ரெடி? லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டார்ட். பயாலஜி ஸ்டூடெண்ட்டோட அல்டிமேட் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ். ஸோ நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்களா கண்டக்ட் பண்ண மாட்டாங்களான்றது வந்துட்டு ரொம்ப பெரிய குவஷன் மார்க்காக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த கன்ஃபியூஷனுக்கு நடுவில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. இன்கேஸ் நீங்கள் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கோ ஹெட், ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ எக்ஸாம் வச்சாலும் ஓகே, வைக்கலனாலும் ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுடைய ஆம்பிஷன் வந்துட்டு டு பிகேம் அ டாக்டர்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு டாக்டர் ஆவீங்க. அதுக்கு வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணனா பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ். ஸோ இந்த கோர்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கோர்சஸ்க்குமே வந்துட்டு நிறைய ஸ்கோப் இருக்கு. அண்ட் அது தான் தட் உங்களுக்கு வந்துட்டு அனிமல்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுவும் பெட் அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் படிக்கலாம். அண்ட் டென்டல் சைட் போகணும்னா பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்ஸ் பிடிஎஸ் கோர்ஸ் படிக்கலாம். அண்ட் அது தான் தட் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி கோர்சஸுமே நீங்கள் வந்துட்டு படிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு மெடிக்கல் சைடில் ஒரு செட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, BSc Nursing, BSc Dairy Technology, BSc Agriculture, and BSc Fishery, and BSc Horticulture. So, இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கலாம். அண்ட் ஃபிஷரி கோர்சஸ்க்காகவே வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு பெரிய யூனிவர்சிட்டியே இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இந்த யூனிவர்சிட்டிக்கில் வந்துட்டு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபிஷரிஸ் கோர்சஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் சேனல் வந்துட்டு வீடியோவாக இருக்குது. ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு போய் படிக்கலாம். நெக்ஸ்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் வந்துட்டு என்னென்ன ப்ரிஃபர் பண்ணான்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோபாலஜி, பயோ டெக்னாலஜி, ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் வந்துட்டு படிக்கலாம். ஒரு ஸ்மால் நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சி அண்டர் கிராஜுவேட் முடித்த உடனே நீங்கள் வந்துட்டு ஜாப் போகிறீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்துட்டு சூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த கோர்சஸ் வந்துட்டு சூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப கம்மி, ஸ்கோப்பும் ரொம்ப கம்மி. ஸோ ஜாப் போகிறீங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ் வந்துட்டு சூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி அந்த மாதிரி வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு நான் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுடைய கெரியரை வந்துட்டு எஜுகேஷன் சைட் கொண்டு போகணும், டீச்சிங் சைட் கொண்டு போகணும்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்துட்டு படிக்கலாம். ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பேராமெடிக்கல் கோர்சஸ் இல்லைன்னா வந்துட்டு சில டிப்ளமோ கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கோர்சஸ் சூஸ் பண்ணாதான் உங்களுக்கான ஸ்கோப் வந்துட்டு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு டயட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சி டயட்டிஷியன் கோர்ஸ் படிக்கலாம். அண்ட் எப்படி வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் டயட்டிஷியனாக எப்படி ஆக முடியும் அப்படின்றதுக்காக செப்பரேட்டாக வீடியோ ஆல்ரெடி மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் சேனல் இருக்குது. அண்ட் அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் அந்த மாதிரி ப்ராசஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பிஎஸ்சி சைக்காலஜி மட்டும் படிக்காமல் நீங்கள் வந்துட்டு இன்னும் ஃபர்தராக வந்துட்டு எம்எஸ்சி சைக்காலஜிலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதிலே வந்துட்டு நிறைய ஸ்கோப் இருக்குது. பிகாஸ் சைக்காலஜிக்குமே வந்துட்டு ஃப்யூச்சரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹியூமன் மைண்டு கூட வந்துட்டு ரிலேட் பண்ணி படிக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோர்சஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேராமெடிக்கல் கோர்சஸ் ஆர் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸுமே இதை வந்துட்டு டினோட் பண்ணுவாங்க. ஸோ பேராமெடிக்கல் கோர்சஸில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி,
கார்டியாட்டிக் டெக்னாலஜி, கார்டியாட்டிக் பல்முனரி பர்ஃபியூஷன், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், கிளினிக்கல் நியூட்ரிஷன், ஆப்டோமெட்ரி கோர்சஸ் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, இந்த மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ்லேயே வந்துட்டு நிறைய லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. அண்ட் இதே மாதிரி பேராமெடிக்கலில் டிப்ளமோ கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு போத் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்மே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் பயாலஜியில் வந்துட்டு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த மார்க்கை வந்துட்டு 200 கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு பேராமெடிக்கல் கோர்சஸுக்கான அட்மிஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்துட்டு கவுன்சிலிங் எப்படி நடக்கும்ன்றது வந்துட்டு தெரியல. உங்களுக்காக வந்துட்டு ஒரு ஸ்மால் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்துட்டு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் காலேஜை வந்துட்டு சூஸ் பண்ணுறத விட மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இன்டர்ன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் உங்களுடைய நாலேஜ் எக்ஸ்போஷர் அண்ட் எல்லாமே வந்துட்டு வேறு லெவல் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்க்க முடியும், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். அண்ட் இதை தவிர்த்து வந்துட்டு டிப்ளமோ கோர்சஸுமே வந்துட்டு பேராமெடிக்கலில் நிறைய இருக்குது அண்ட் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ்லுமே வந்துட்டு டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அண்ட் இந்த கோர்சஸுக்கு வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுறதே கிடையாது. ஸோ உங்களுடைய சிட்டிஸில் உங்களுடைய ஊரில் வந்துட்டு மெடிக்கல் காலேஜஸ் இருக்குன்னா அதில் வந்துட்டு நீங்கள் போய் கொஞ்சம் இன்டீட்டெயிலாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன டிப்ளமோ கோர்சஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மார்க் கம்மியாக இருக்க ஸ்டூடெண்ட்டுமே இந்த மாதிரி டிப்ளமோ கோர்சஸ்க்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு சயின்ஸ் ரிலேட்டட் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ். இன்கேஸ் உங்களுடைய ஸ்ட்ரீம் உங்களுடைய கெரியரை வந்துட்டு வேறு ஃபீல்டில் வந்துட்டு கொண்டு போகணும்னு நினச்சிங்கனாலும் உங்களால் வந்துட்டு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்துட்டு படிக்க முடியும். லைக் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கலாம். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எந்த கோர்ஸ் எந்த குரூப் ஸ்டூடெண்ட்டை வேணாலும் வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கலாம். ICW ப்ரோக்ராம் படிக்கலாம், CS ப்ரோக்ராம் படிக்கலாம், மீடியா ஜர்னலிசம் படிக்கலாம், அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கலாம். என்வாயன்மெண்டல் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் படிக்கலாம், லா படிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனலை நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போனாலும் நீங்கள் வந்துட்டு கொண்டு போகலாம். அண்ட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓவராலாக வந்துட்டு ஒரு வியூ கிடச்சிருக்கும். ஸோ மெடிக்கல் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அண்ட் இதை தவிர்த்துமே வந்துட்டு நீங்கள் வேறு எந்தெந்த கோர்சஸ்லாம் வந்துட்டு படிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓவராலாக வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுங்க, நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சரில் வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்டெப் வந்துட்டு எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு கிளியரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குவரிஸ் குவஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டீம் வந்துட்டு உங்களுடைய குவஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நிறைய கோர்சஸோட இன்ஃபர்மேஷன், இந்த வாட்டி அட்மிஷன் எப்படி நடக்க போகுது, கவுன்சிலிங் வந்துட்டு எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அண்ட் எஜுகேஷனை பற்றின அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் டு மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். அண்ட் நீங்கள் வந்துட்டு எங்களை ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ